இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இப்போ தொடர்ந்து நிறைய நேயர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய இது எனக்கு கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிவுகளாக தான் நான் தொடர்ந்து கொடுத்துன்னு வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு அதில் சூசியாக எது எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம இதை பண்ணுறோம். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்காக அன்பாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்ற வரையில் அடிக்கடி நம்ம கொடுத்துட்டுருப்போம் நம்ம நேயர்களுக்கு. அந்த வகையில் வந்து நம்ம சிவலிங்கங்கள் வந்து கொடுக்குறோம், அது நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம் நண்பர்களே. யாருக்கும் வந்து காசு வாங்கி நான் கொடுக்கறது இல்லைங்க அந்த சுவாமியெல்லாம். ஸோ ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் சென்னை ஆஃபீஸ்லேயோ திருச்சி ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து முன்னாடியே முன் அனுமதி பெற்று நேராக வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை வெளியூரில் இருக்கிறவங்களாக இருந்தால் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் எனக்கு கொரியருக்குன்னு ஒரு சார்ஜஸ் ஆகுங்க. நான் சிவலிங்கத்துக்கு காசு வாங்குறது இல்லைங்க. ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கேட்க அந்த இதுக்கு உங்களுக்கு அனுப்புகிற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் உங்கள் வீட்டுக்கு அந்த வழிபாடுகள் பண்ணும்போது பல கர்ம தோஷங்கள் போகுங்கிறது. ஏன்னா என்னோட பழைய பதிவுகள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒருவேளை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் வாங்கி ஆற்றுல வீட்டில் பூஜை செஞ்சுக்கலாம்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களை. இப்போ நிறைய பேர் கேட்டுருக்கிற விஷயம் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு வரும்பொழுது நிறைய குழப்பங்கள் இருக்குது சார். பிரம்ம முகூர்த்தம் சம்மந்தமான வழிபாடுகள் பண்ணணுமா, அது பண்ணுனா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுனால இந்த கேள்விகள் கேட்கப்படுது. பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது மிக சிறந்த வழிபாடுங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இல்லைங்க இவங்களுக்கு இந்த ஒரு விஷயமே நடக்காதுங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் இப்படி தான், 5 வருஷம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலும் அடுத்த லெவலுக்கு என்ன மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு கூட இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யும் பொழுது மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைத்தது அப்படின்னு சொல்லி தான் உண்மைங்க. இது சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் சொல்லப்பட்டதும் ரிக்வேதத்தில் உஷத்காலம்னு சொல்லியே உஷத்கால மந்திரம்னு சொல்லியே உண்டுங்க. அப்போது அது வந்து புரியாமல் சில பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களை பற்றி நம்ம பேசுகிறத விட உண்மையான சாஸ்திரப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரிக்வேதம்ங்கிறது தான் 4 வேதத்திலேயே பழமையான வேதம். அதுலேயே என்ன சொல்லப்படுது, உஷத்காலம் சொல்லும்போது உஷத்துன்னு சொல்லிட்டு ஒரு தேவதா வந்து வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் சூரிய பகவானே வருவாருன்னு சொல்லிட்டு ரிக்வேதத்தில் சொல்லப்படுதுங்க. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதே போல் யதார்த்தமாக சொல்கிறது உண்டுங்க. அதாவது சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம், மிகப்பெரிய வெற்றியாளர்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அதாவது வேக்கிங் அப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 அந்த டயத்துக்குள்ளேயே அவங்க எழுந்துக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இருக்கும். ஸோ இந்த டயத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், இந்த பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடுகளில் என்னென்ன செய்யணும், இதில் ஒரு பேசிக்கான விஷயங்கள் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக ரீதியான வரும்பொழுது எந்த நவகிரக அரசர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளாக கொடுக்குறாங்களோ அது அந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடர்கிட்ட சொல்லும் பொழுது சில பிளானட்ஸை சொல்கிறது உண்டுங்க. இந்தந்த பிளானட்ஸ் உங்களுக்கு இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு, சரியா? அப்போது அந்த பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சில பிளானட்ஸ் என்ன பிளானட்ஸாக இருக்கோ அதனால் அந்த பிளானட்டுக்குள்ள நாள், சரியா? அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த செவ்வாய்க்குள்ள நாளில் எந்திரிச்சுண்டு அந்த பிளானட்ஸ் எது எதெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த நாளில் எந்திரிச்சுண்டு பண்ணுறது வந்து இது ஒரு சூட்சமாக வழிபாடுங்க. இந்த நாள்லேயும் எந்திரிச்சு பண்ணலாமுங்க. குறிப்பாக நீங்கள் பிறந்த நாள், பிறந்த நாள்னு நான் சொல்லக்கூடியது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு நாளில் தான் பிறந்திருப்பீங்க அன்பர்களே, அந்த நாளில் நீங்கள் எந்திரிச்சு செய்கிறதும் மிக சிறந்த பலனை கொடுக்கும். அப்போ இந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4:30 நீங்கள் எழுந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்க, என்னால் எந்திரிச்சு குளிக்க முடியாதே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்க, ஒருவேளை கல்யாணம் ஆனவங்க அந்த மறுநாள் வந்து குளிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் குளிச்சுக்கிறது நல்லது, தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி அந்த நிர்பந்தம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறவங்க மூஞ்சி கைகால் கழுவிட்டு தாராளமாக அந்த டயத்தில் வந்து நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து விளக்கு ஏற்றி வைத்து இந்த டயத்தில் இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரும். என்ன டவுட் வரும், நான் விளக்கு ஏற்றுறேனே மித்தவங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தால் அது எல்லாருமே எந்திரிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த இதில் வந்து சில பேருக்கு உடல் முடியாதவங்க கூட இருக்கலாம். ஸோ அந்த இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் மனசார உங்களுடைய பூஜை ரூம் இருந்தாலும் சரி, இல்லை பூஜை ரூம் இல்லாதவர்களும் சரி,
ஒரு பெற மாதிரி வச்சு இந்த சுவாமி ரூம் அமைச்சவங்களுக்கும் சரி, அது வந்து நீங்கள் பயப்படாமல் தாராளமாக அந்த டயத்தில் நீங்கள் சுவாமியை கும்பிடலாம். யாரால் முடியுமோ அவங்க வந்து இந்த சுவாமியை கும்பிடலாம். கும்பிடும் பொழுது நீங்கள் மன ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து விளக்கு ஏற்றி வைத்த, இது பேர் வந்து சின்முத்ரா அப்படின்னு பேர், சரிங்களா? இந்த சின்முத்ரையை எடுத்துட்டு அமைதியாக உட்காந்துண்டு சம்மணங்கால் போட்டு உட்காந்துண்டு, அதுவே ஒரு வகையான ஆசனமே, சரியா? அந்த சம்மணங்கால் போட்டு உட்காந்துண்டு இந்த தொடைக்கு வெளியே போகாமல், இந்த விரல் வந்து தொடைக்கு வெளியே போகாமல் உள்ளாக இருக்கிற மாதிரி வச்சுண்டு நீங்கள் மனசார சொல்ல வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லிட்டு வர்றது. அடிக்கடி நான் சொல்கிறது தாங்க, இது ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்கிறது வந்து இது வந்து சிவ மந்திரம் கிடையாது. ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே அப்படின்னு அர்த்தங்க. வசி அப்படிங்கிறது அன்புன்னு அர்த்தம், ஓம்காரம்ங்கிறது பிரணவம். அந்த பிரணவமே உங்களுக்கு வசியமாகும் பொழுது பல விஷயங்கள் வந்து நல்லதாக நடக்கும்ங்கிறது உண்மை. இந்த பூஜைகள் செய்யும் பொழுது எப்பயுமே வழிபடுற மாதிரி தான் விநாயகரோட வழிபாடுகள் செஞ்சுட்டு, அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செஞ்சுட்டு, ஜாதக ரீதியான உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு செஞ்சுட்டு, இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் அந்த கிரக அரசர்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம செவ்வாய் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஓம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தியம் சமப்பிரபம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாமியகம் இது சொல்லிக்கலாம். இல்லை செவ்வாய் பகவானுக்கு உள்ள தமிழ் மந்திரங்களும் சொல்லிக்கலாம். அதை சொல்லி முடிச்சுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட அதிதேவதா யார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சைவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானும், வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சநேய சுவாமியும். அப்போ முருகப்பெருமானுக்கு நீங்கள் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சவும் நமக, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து, அதாவது சூரியன்லேருந்து கேது பகவான் வரைக்கும் என்னென்ன தேவதாவுக்கு என்னென்ன, அந்த கிரகங்களுக்கு என்னென்ன அதிதேவதா வழிபாடு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும், ஏன்னா நம்ம இதை ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்தால் அதுக்கே நிறைய நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் அதையும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு தகவலாக நம்ம கொடுத்துருவோம். இதுக்காக கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்துருவோம் அன்பர்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் முடித்ததுக்கப்புறமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையும். வெற்றிகள் அடைஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கப்புறமும் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது, உங்கள் குடும்பத்தாருக்காகவும் நீங்கள் செய்யும் பொழுதும் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது ஒரு 50% க்ரோத்தும் இருக்கும். சில பேர் சொல்கிறது உண்டு, எனக்கு ஃபாரினில் ஏற்றி வச்சா ஃப்யூம்ஸ் வரும் அப்படின்னா, அப்படி இல்லை, முடியாதவங்களுக்கு கீதியாஸ்லாம் நிறைய விற்குது, எண்ணெய் நெய் இதில் விற்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது, இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டே வரும்பொழுதே வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிக்ஷங்கள் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியாகவும் ஜோதிட ரீதியான ஒரு தொகுப்புகளை கொடுக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.